நமது ஜெபம் டிவியில் உங்கள் விடுதலையின் நேரம். நீ தனியா போக முடியாது, உன் பலத்தினால நீ வாழ முடியாது. ஏன்னா பிரயாணத்துல நிறைய எதிர்ப்பு உண்டு, முள்ளுகள் உண்டு, முள்ளுள்ள இடங்களில் சுமந்துகிட்டு போனாரு. எப்போ கூட வந்தா மட்டும்தான் உங்கள் விடுதலையின் நேரம். அப்போஸ்தலர் சாது சோபிதராஜ் அவர்களின் வல்லமையான விடுதலை செய்தி. Only on ஜெபம் டிவி. மனிதனுடைய மனம் ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து தான் வாழும். நம்முடைய மனசு அப்படிப்பட்டது. ஹல்லேலூயா. எல்லாமே வேண்டும், எல்லாருமே வேண்டும். ஆனால் நம்முடைய மனம் சார வேண்டியது எந்த காரியத்திலும் எந்த நபர் மேலும் அல்ல, நித்தியமான தேவன் பேரில் மட்டும். இயேசு தான் சொன்னார், என்னால் இல்லாமல் உங்களால் ஒன்றும். யோவான் 15, என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இப்படி யாரையா சொல்ல முடியும்? யோசித்து பாருங்க, நான் இல்லைன்னா நீ எதுவுமே பண்ண முடியாது. மைண்ட் இட், மனசிலாக்கிக்கோ. ரொம்ப நல்லா இருக்கு. ஆண்டர் அப்படிப்பட்டவர், ஆனால் அப்படி காட்டிக்கிறதே இல்லை நம்மகிட்ட. பார்த்தீங்களா, பாவம் போல போயிடுவார். அவர் என்ன சொல்கிறார் திடீர்னு சொல்கிறார், அது என்ன மாதிரி வார்த்தை தெரியுமா? இது ஒரு மனுஷன் சொன்னால் ஆணவம்னு சொல்லுவோம். ஏன் முடியாததை சொல்கிறான். கர்த்தர் சொல்லும்போ அவருக்குரியதுன்னு சொல்லுவோம். இயேசு சொல்லும்போது என்னால் இல்லாமல் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி சொல்லி, தேவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடத்தப்பட, வாழ்வழிக்கப்பட, பலனளிக்கப்பட, வழி நடத்துதலை தரப்பட கர்த்தர் தம்முடைய ஆவியை தான் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ ஆவியானுடைய பிரசன்னம் வரும்போது தானாகவே தூய்மை வந்துடும். அல்லேலூயா. தேவனை நாம் பற்றி கொண்டு வாழ்வதற்கு தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை நம்ம செய்கிறோமா என்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நம்ம தேவனை ஜபத்தினால் தேடுவது, அல்லேலூயா, ஆராதனை செய்வது, பாடுறது, இதெல்லாம் கர்த்தரோட ஐக்கியப்பட. ஏன்னா உலகத்தில் தேவன் பிடிக்க வேண்டிய இடத்தை தேவர்கள் பிடிப்பார்கள். அல்லேலூயா. உலகத்தில் தேவர்கள் என்று சொல்லப்படுகிற அநேக ஆவிகள் உலகத்தில் ஆள் இல்லாமல் சுற்றிட்டு கிடக்கு. ஆள் வேணும். அதுங்களுக்கு என்ன வேணும்? இருப்பிடம் வேணும், வீடு வேணும். அல்லேலூயா. ஏதாவது வீடு காலியாக இருக்கா அப்படின்னு எல்லாம் தேடிட்டே நடக்கு. ஏதாவது ஒன்று காலியாக கிடைச்சது அது கேட்காமலே ஏறி அங்கே படுத்துக்கிடும். அல்லேலூயா. பாருங்க, தேவனை சார்ந்து வாழுகிறவனுடைய வாழ்க்கை எந்த விதத்திலும் கவனமாக இருக்கும். எது நம்மை முற்றுகையிடுது, எது நம்முடைய சமாதானத்துக்கு எதிராக வருது, எது நம்முடைய வாழ்க்கையில் பிரவேசிக்குது. உலகம் அநேக வல்லமைகளால் நிரம்பி இருக்கு. அநேக ஆட்சி நடத்துகிற ஆவிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அது வெளியே இவங்க போகிறாங்க. அப்போ அது இவங்களுடைய நரம்பு மண்டலத்தை பிடிச்சிடும், பாடியில் ஃபிசிக்கல் உடனே ஏறி. அப்புறம் ஒரே டென்ஷனாக இருக்கும், ஒரே கோமா இருக்கும், ஒரே தூக்கம் வராது, ஒரே மூக்குச்சலியாக இருக்கும். இப்படியெல்லாம் பல காரியங்கள் விளைச்சலாய் வரும். அல்லேலூயா. அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள் உடனே உணர்ந்து புரிஞ்சு அதை உடனே ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே தங்களை விழிப்பாக இருந்து நிரப்பி கொள்ளுவார்கள். அல்லேலூயா. சிலர் அப்படிலாம் பண்ணுறதே இல்லை, அதுக்கெல்லாம் டைம் இல்லை, அதெல்லாம் தெரியாது. அப்படிலாம் பண்ணக்கூடாது, தெரியணும், டைம் எடுக்கணும். சாப்பிட டைம் எடுக்கிறான்ல, இதுக்கும் என்ன பண்ணணும், நேரம் எடுக்கணும். அப்போ நீங்கள் இடறி போகவே மாட்டீங்க. காரணம், கர்த்தரை சார்ந்து வாழும்படி கர்த்தர் உங்களுக்கு முன்னே போகிறவர். அல்லேலூயா. முன்னேன்னு என்ன அர்த்தம்? ஒரு 2 வயசு பையனும் ஒரு அப்பாவும் போகிற மாதிரி வச்சுங்களேன். அவர் ரொம்ப தூரம் முன்னே போயிடுவாரா, கையை பிடிச்சிட்டு அவர் ஒரு ஸ்டெப் முன்னே போவார். அல்லேலூயா. இதை தான் அங்கே முன்னேன்னு சொன்னது. என்னும் ஆண்டவர் ரொம்ப தூரம் போவார், நம்ம பின்னால் அழுதுகிட்டு ஓடுற மாதிரி ஓடுறோன்னு நினைக்குவோம். அப்படி கிடையாது. அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் என்னதான் ஒரு ஆளை கூட இருந்து நடத்தினாலும் சிலருக்கு அது நிறைய வராது. நம்ம மோசைக்கே அது புரியலை. மோசே தேவனால் நடத்தப்பட்டான், தேவன் தான் நடத்தினான் அவனை. அல்லேலூயா. அப்படி இருந்தும் வனாந்திரத்திலே வந்திருந்த போது அவனுடைய மாமனாரை அவன் பார்த்தான். மாமனாரை பார்த்ததும் அவனுக்கு என்னமோ எல்லாம் மறந்து போச்சு. அத்தரிசனமான தேவனுடைய வழிநடத்தலை குறித்து ஆண்டருக்கு பின்னால்தான் போனோம். ஆனால் மாமாவுக்கு இந்த வழி நல்லா தெரியும். ஆனால் என்ன, நீங்கள் நடத்தணும், எங்களோட வந்தீரன்னா எங்களுக்கு நீர் கண்ண போல இருப்பீருன்னு அவன் மாமங்கிட்ட சொல்ல. வாசிங்க தம்பி. அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனான ஓபாவை நோக்கி, ஆளியாரு,
மீதியானியன். அவன் யார் நடத்த முடியாது? தேவ பிள்ளைகளை நடத்தவே முடியாது. ஹல்லேலூயா. அந்த மீதியானியனான ஓபாவை நோக்கி, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம். எங்களுக்கு தருவேன் என்று சொன்ன நாட்டுக்கு நாங்கள் பிரயாணம் பண்ணுகிறோம். நீயும் எங்களோட கூட வா. இது ஒரு பிரயாணம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்னது? ஒரு பிரயாணம். நம்மளா ஒரு ஓட்ட சாலையில் ஓடுகிறோம், இலக்கை நோக்கி போகிறோம். ஒரு ஜேர்னி, பில்கிரிம் ஜேர்னி. பாருங்கள், நாங்கள் பிரயாணம் பண்ணுகிறோம். ஆண்டவர் சொன்னதை வாங்கிறதுக்காக நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு பிரயாணம். அல்லேலூயா. நாளை தினத்தக்கத்த தந்தால் அது நமக்கு ஒரு பிரயாணம். அப்போ கர்த்தரோடு போகணும். அழைக்கப்பட்ட அழைப்புல நீ வாழணும்னு அர்த்தம். அல்லேலூயா. தேவன் உனக்கு தந்த தரிசனத்தில் நீ வாழ வேண்டும். தேவன் உனக்கு தந்த ஆவிக்குரிய வாழ்வில் நீ வாழணும். தேவன் தந்த விசுவாச வாழ்வில் நீ வாழ வேண்டும். தேவன் தந்த பரிசுத்த வாழ்வில் நீ வாழ வேண்டும். அதற்கு தேவன் உன்னோட வருகிறான். அல்லேலூயா. எதிர்ப்பும் போராட்டங்களும் சோதனைகளும் இடர்களும் பலவிதமான பகைமையும் நிறைந்த இந்த உலகத்தில் நீ வாழ்ந்தே தீரணும். வாழ்க்கை ஒரு பிரயாணம். நாம் நியமிக்கப்பட்ட வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்தாக வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு நாம் ஒரு நிலையான நம்பிக்கை உள்ளவரை சார்ந்து போகணும். அவரும் கூடவே சேர்ந்து வருவார் நம்மை நடத்த. இதுலதான் நம்ம திணறி போறது. பிரச்சனை கண்டிப்பா வரும், பட் அவர் கை விட்டவே மாட்டார், சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. ஒரு வழியாக அவர் உதவி செய்யலன்னு நீ சொன்னாலும் வேறொரு வழி அங்க உருவாயிட்டே இருக்கும். ஒரு வழியாக உதவி வரலன்னா மறு வழியா உதவி உதித்து கொண்டே இருக்கும். கர்த்தர் உனக்காக யாவையும் செய்கிறவர். எப்படிப்பட்ட நிலையிலும் வழி திறக்கிறவர். எப்படிப்பட்ட கற்பாறையும் உனக்காக பிளக்கிறவர். உனக்காக பிளக்கிறவர். உனக்காக பிளக்கிறவர். பிளக்கும். அல்லேலூயா. இப்படி மனிதனை நம்பி ஏமாந்து பாதியில வழியில காலியாகி போயிடுறாங்க. அது தவறுன்னு நான் சொல்ல வரேன். அப்படியே அமாந்துருவோம். அதுதான் நான் சொன்ன கர்த்தருடைய வழி என்பது ஆச்சரியமானது. எந்த விதத்திலும் சலிப்பு சோர்வுக்கு அங்கே இடமே கிடையாது. தேவனோட உண்மையாக ஒருத்தர் வாழ்ந்தார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியம் நீங்கள் தனியாக பண்ணவே முடியாது அப்படின்னு கர்த்தருக்கு அதான் அவர் சொன்னார். ஃபர்ஸ்ட் வாஸ்த வாக்கியம் என்ன தான்? நீங்கள் என்னால் இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. சொந்தமாக செய்கிறவன், ஏட்டுச்சுவடியில் எழுதப்பட்ட எழுத்தை கடைபிடித்து வாழ்கிறவன், தேவனை சார்ந்து வாழ்கிறவன், தேவன் சொன்னபடி தேவனுடைய ஆவியின் பிரமாணத்தை சார்ந்து வாழ்கிறவன். அல்லேலூயா. எழுதப்பட்டதை கடைபிடித்து வாழ்கிறவன், சுயத்தை சார்ந்து வாழ்கிறவன். சுயம், அதான் சுயநீதி, சுய பரிசுத்தம், சுயமான கீழ்ப்படை, சுயமான தாழ்மை, எல்லாம் அதெல்லாம் மாயமான காரியங்கள். அது நிற்கவே நிற்க. அல்லேலூயா. சிலர் கடைபிடிக்கிறது போல இருந்தாலும் தேவனுடைய ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டிருப்பார்கள். அதை நாம் மறுக்கவே முடியாது. நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, சட்டத்திட்டத்தை கரெக்டாக பேசுவாங்க, ஆனால் அவங்க ரியலி வாழ்றது சொந்த பலத்தை சார்ந்தாவே இருக்காது. அது போதனை. அவங்க தேவனுடைய ஆவியின் பலத்தினால தான் வாழ்வாங்க. தேவ பிரசன்னத்தில் வாழ்வதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இங்கே தேவன் விரும்புகிறத இந்த பிரயாணம், நீ தனியாக போக முடியாது, உன் பலத்தினால நீ வாழ முடியாது. ஏன்னா பிரயாணத்தில் நிறைய எதிர்ப்புண்டு, மேடுண்டு, பள்ளம் உண்டு, காடுண்டு, முள்ளுகள் உண்டு. முள்ளுள்ள இடங்களில் சுமந்துகிட்டு போனார். நல்லா இருக்குது. இது இட்ஸ் ட்ரூ. இப்போ கூட வந்தால் மட்டும்தான், நம்ம கூட போனால் மட்டும்தான் இந்த சலுகை. கர்த்தர் இருக்கிறாரா? வர்றாரா? திரும்பி பாரு, வர்றாரா? இல்லை முன்னால பாரு, வர்றாரா? வர்றாரா? You can do everything. No man can stand against you. One yelaka oruvaralum mudiyadhu. Yedhar vallamaga vilatte. Hallelujah. Vaalkaiyil unnodu varugiraan. Hallelujah. Hallelujah. Inge vaalkaiye appadidhaan. Inge devan varraaru. Devan enakku oru vaalkai thandirukkar. Naan adu adaiyavadharkaga போயிட்டு இருக்கிறேன். நீயும் எங்களோட கூட வா, உனக்கு நன்மை செய்வோம். நாங்க உனக்கு
கிடைக்கிற பங்கு நிலமேல பங்கு உனக்கு தருவோம் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் என்றான் நல்ல ப்ராமிஸ் எல்லாம் நல்ல குலுக்கல் அடிச்சிருக்கு அல்லேலூயா நல்ல எல்லாம் வாங்கி வச்சிருக்கவங்க எல்லாம் ரெடி அதுல உங்களுக்கும் பங்கு நாங்க போட்டு தந்துருவோம் சீட்டு போட்டு தான் தருவோம் அப்படின்னு சொல்லி அதற்கவன் நான் வரக்கூடாது அவனுக்கு அறிவு இருக்கு அல்லேலூயா நான் வரக்கூடாதியா நான் வரக்கூடாது நீ என்ன கூப்பிடாத நான் மீதியான நாட்டுக்காரன் நீ இஸ்ரவேல் நாட்டுக்காரன் உனக்கு இஸ்ரவேலின் தேவன் எனக்கு மீதியானவருடைய தேவன் வேற உண்டு சோ என் தேவன் உன் கூட வந்தா என்ன ஆயிரும் மாம மச்சான் தான் உறவு இருந்தாலும் ஆன்மீகத்துல பிழ வந்தது பிழவே வந்துடும் ஆன்மீகத்துல பிழ வந்துச்சுன்னா பிழவே வந்துடும் அதை புரிஞ்சிருக்கணும் அல்லேலூயா இது அநேகருக்கு தெரியுதுல்ல அதைத்தான் இயேசு சொன்னார் என் நிமித்தம் தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது தகவனையாவது சகோதரியாவது விட்டவன் சொன்னதான் அங்கேயாகும் அங்க ஆன்மீகத்துல உண்டான பிளவாகும் அல்லேலூயா மாம மச்சான் ஓகே தான் சொந்த பந்தம் ஓகே தான் அங்க சண்டை ஒண்ணும் இல்லை ஆனா சேர்ந்து நம்ம அழனோம்னா நம்ம எல்லாம் யாரா இருக்கணும் ஒரே ஆவி உள்ளவங்களா இருக்கணும் அப்பதான் ஒரே அடிச்சூடு நடக்க முடியும் அப்படின்னு பவுல் சொன்னார் ஆன்மீகத்துல பிளவு எப்ப வரும் பிள வந்தான் அவன் சொல்றான் நான் உன் கூட வரக்கூடாதியா உனக்கு நன்மை உங்களுடைய வச்சுக்கோ ஏன்னா உனக்குள்ள இருக்கிற ஆவி உங்க தேவனுடைய ஆவி எனக்குள்ள இருக்கிற ஆவி நான் கண்டுபிடிச்ச தெய்வத்துக்கு ஆவி எங்க ஆவி உங்க ஆவி என்ன ஆவாது செட் ஆவாது என் மாமனை கூப்பிடலாம் அவரு நீ வா எனக்கு நன்மை தரும் நான் வரக்கூடாது நீ எங்களை வந்தேன்னா உனக்கு இந்த ஊர்லாம் தெரியல கண்ண போல இருப்பேன் சொல்றாரு அதற்கு அவன் நான் வரக்கூடாது நான் வரக்கூடாது என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போக வேண்டும் என்றான் எங்க தேசத்துக்கும் எங்க இனத்தாரிடத்துக்கும் நாம் போகணும் அப்பொழுது மோசே நீ எங்களை விட்டு போக வேண்டாம் இவனுக்கு தேவையாது அவனை போட வேண்டியதானே நீ எங்களை விட்டு போகாத வனாந்தரத்திலே நாங்கள் பாளையம் இறங்க வேண்டிய நாங்க தங்க வேண்டிய இடங்களை நீ அறிஞ்சிருக்கிறதுனால எங்களுக்கு கண்களை போல இருப்பாய் எங்க கண்ணு மாதிரி நீ இருப்ப கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது இது ஒரு நடத்துதல் அப்படின்னா எங்களுக்கு போற வழியை நீ அறிஞ்சிருக்கிற அதனால நீ எங்க கூட வரணும் இப்படி இவனுடைய மனம் மனிதனுடைய மனம் ஒரு டிபெண்டபிலிட்டி ஒரு சார்ந்து வாழ்ற மனம் யாரையாவது எதையாவது அல்லேலூயா நம்ம மனம் ஆனா அது கரெக்டானதை சாரணும் இவரு சாரற மனசு தான் நம்ம போல ஆனா திடீர்னு மாமனை பார்த்தோம்னா அவர் வேண்டாம் நான் வரல நான் வரலன்னு சொன்னப்பறம் விடல நீ வரணும் எங்க கண்ண போல இருப்ப எங்களுக்கு கிடைக்கிற பங்குல நான் நிச்சயமா சத்தியமா தரலாம் எல்லாத்திலையும் கரெக்டா தந்து உண்மை நாங்கள் ஒரு பெரிய பதவியில் அங்கே உட்கார வைக்கலாம் அப்படி எல்லாம் சொல்லி அவன் வழி அவனை போவிடாம ரொம்ப பலவந்தம் பண்ணான் அங்க கர்த்தர் ஏதாவது சொன்னாரா நத்தி ஆண்டவர் எதுவுமே பேச சைலண்ட் முடிப்போம் நீ எங்களோட கூட வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்தும் நன்மையின்படி உனக்கு நன்மை செய்வோம் என்றான் அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு மூன்று நாள் பிரயாணம் போனார்கள் மூன்று நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி பாருங்க அவன் சொல்லிட்டு தன்னுடைய இனத்தார் இடத்துக்கு போயிட்டான் அல்லேலூயா இங்க இவங்க இவங்க பிரயாணம் ஆண்டவர் தருவேன்னு சொன்னாரு இனி மாமனை வாங்கி கொடுப்பான் ஆண்டவர் தரேன்னு சொன்னதை பாஸ்டர் வாங்கி தர முடியுமா எப்பவுமே புரிஞ்சுங்க யாரும் உங்களுக்கு தேவன் சொன்னதை வாங்கி தர முடியாது அல்லேலூயா தேவன் உனக்கு சொன்னதை தேவன் தான் உனக்கு தரணும் வேற எந்த மனுஷன் அங்கே அதுக்கு மீடியேட்டர் ஆகவே முடியாது உயிரோட இருக்கிற தேவனை மட்டும்தான் அவர் தான் நடத்த முடியும் அதுல தேவ பிள்ளைங்க வைராக்கியமா இருங்க தேவன் மட்டும்தான் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்றவர் அவர் தான் உன்னை ஜீவனில் நடத்த முடியும் அவர் தான் உன்னை சுகத்தில் நடத்த முடியும் அவர் தான் உன்னை ஆசீர்வாதத்தில் நடத்த முடியும் அவர் மட்டுமே உன்னை இழைப்பார பண்ண முடியும் பரிசுத்தத்தில் நடத்த முடியும் அல்லேலூயா தேவன் மட்டும் இது நல்ல சாட்சி எழுதி வச்சிருக்க பத்தில மோசே அவனை போல ஒரு தெய்வ மனுஷன் இருந்ததில்லை ஆனாலும் அவர்கிட்ட இருந்த அவர் பிஞ்சு மனசு அவர் எப்படியாவது நம்ம சீக்கிரம் போய் சேர்ந்துடலான்ற ஒரு நினைப்புல தான் அப்படி பண்ணார் ஆனா தேவன் அதை விரும்பவே இல்லை தேவன் கண்டுக்கவே இல்லை அங்க ஆண்டவர் முன்ன போறார் என்ன வாசித்தோம் அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு மூன்று நாள் பிரயாணம் போனார்கள் மூன்று நாள் பிரயாணம் போயிட்டே இருந்தாங்க வண்டி முன்ன போயிட்டே இருக்கு நம்ம ஆளுங்களும் போயிட்டே இருக்கிறான் இரவும் பகலும் மூணு நாள் நிக்கவே இல்லை
அப்ப எல்லாம் நினைப்பாங்க இந்த ஆளு வழி தெரியாது இடம் தெரியாது அவங்கள நினைச்சாங்க இவர் நினைச்சாங்க நமக்கு வழி தெரியாது இடம் தெரியாது மாமா வந்தா நல்லா இருந்திருக்கும் அல்லேலூயா கர்த்தர் எல்லாம் சரியா தான் பண்றார் எவ்வளவு கஷ்டம் நடக்கிற மூணு நாள் இரவு பகல் நடந்து பார்த்தா எப்படி இருக்கும் நம்ம நிறைய கஷ்டப்படுறோம் சில காரியங்கள் கிடைக்கல கிடைக்கலன்னு கஷ்டப்படுறோம் மூணு நாளா பலவீனப்படுறோம் மூணு நாளா சாப்பிட முடியாம இருக்கிறோம் யோசித்து பாருங்க வாழ்க்கையில மூணு நாளைக்கு ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு ஹாப்பினஸ் இல்லை ஒரு ப்ரேயர் பண்ண முடியல ஒரு உற்சாகமே இல்லையே ஒரே டல்லு ஒரே நெருக்கடி டிஸ்டர்பன்ஸ் ஒரே டென்ஷன் ஒரே கலக்கம் பார்த்தீங்கன்னா மூணு நாள் ஏழு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் இருந்துட்டே இருக்கும் ஒரு காலம் இளைப்பாறுதலும் வராது ரெஸ்ட்டும் வராது ஒரு முடிவும் வராது அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு இழு 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 அதே தான் அங்கே இழு 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 போட்டு கொஞ்சம் தூரம் கூட போங்க தேவனுக்கு தெரியாதா முன்ன போறதே தேவன் அல்லேலூயா இந்த இடையில இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டனால மாமனை தேடினதே அல்லேலூயா கொஞ்சம் ரெஸ்ட் சீக்கிரமா கிடைக்கும் கொஞ்சம் பிரேயர் ஹெல்ப் கிடைக்கும் கொஞ்சம் வழிநடத்தல் கிடைக்கும் கொஞ்சம் ஆலோசனை கிடைக்கும் ஓகே நல்ல காரியம் தான் அல்லேலூயா ஆனால் ஒருவன் இன்னொருவரை என்றும் நடத்த முடியாது காரணம் வேதம் சொல்லுது குருடன் குருடனுக்கு வழிகாட்ட முடியாது மனுஷன் இன்னொரு மனுஷன் போக வேண்டிய வழியை குறித்த தரிசனம் இல்லாதவன் அவன் அவனுக்கு தான் தரிசனம் உண்டு தரிசனம் கொடுத்த தரிசிக்க பண்ணின தேவன் அவர் அவரை பற்றி தான் சார்ந்து போக வேண்டும் தரிசனம் கிடைக்காத ஒருவன் கொடுக்காத ஒருவனை சார்ந்து போகக்கூடாது எங்க கொண்டு தள்ளுவான் எந்த மனுஷனை சார்ந்து போகாத வேதம் சொல்லுகிறது கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே மனிதருக்கு அடிமையாகாதிருங்கள் அவன் நடத்துவான் அவன் நடத்துவான் அவன் கொண்டு சேர்ப்பான் நோ 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 எவனும் கொண்டு சேர்க்க முடியாது அவன் பாடே என்னது வெள்ளம் வருமா நீந்த தெரியாதவன் அல்லேலூயா நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் நீங்கள் கிரயத்துக்கு அப்படின்னா தேவனால் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறீர்கள் தேவன் உங்களை விலை கொடுத்து வாங்கி இருக்கதான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள் மனுஷருக்கு அடிமைகளாகாதீர்கள் எந்த மனுஷனுக்கும் உன் தூதனாவே இருக்கலாம் அடிமையாக கூடாது ஏன்னா பிறகு தேவன் நடத்த முடியாது அவன் நடத்தட்டு அவன் நடத்தட்டு இருந்த தேவன் நடத்த முடியாது ஹல்லேலூயா பாருங்கள் யாருடைய அடிமைத்தன நுகத்துக்குள்ளும் உங்களை நீங்கள் அடிமைகளாக்கி கொள்ளாதீர்கள் இங்கே மாமனுடைய அடிமைத்தனத்தை கூட கர்த்தர் விரும்பவில்லை தேவன் தேவனுக்கு அடிமையா இருப்பதை விரும்பினார் நீங்கள் ஒரு காரியம் செய்றீங்க ஊழியம் செய்றீங்க ஒளித்தல் ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா தேவனுக்கு நீங்கள் அடிமைகளாக இருக்கிறபடியால் அதை முழு மனதோடு செய்கிறீர்கள் அல்லேலூயா கர்த்தருக்காக செய்கிறது கொடுக்கிறது பண்ணுறது நீங்கள் உங்கள் பலத்துக்கு மிஞ்சி செயல்படலாம் அல்லேலூயா இங்கே முடிப்போம் அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு மூன்று நாள் பிரயாணம் போனார்கள் மூன்று நாள் பிரயாணம் போனார்கள் பாவம் கால் வலிச்சிருக்கும்ல இந்த குழந்தைக்கு மேலே ஆண்டவருக்கு ஒரு இரக்கம் வராதா என் பிள்ளை இப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு நடக்குது இந்த பிள்ளைத்தாட்சி நடக்கிறார் குழந்தை ஒன்று தோணல ஒன்று வயிற்றுல ஒன்று கையில் பாரியா அந்த காலம் அப்படி தானே பாருங்க இந்த மாதிரிப்பட்ட சில சம்பவங்கள் அங்கே தேவ மக்கள் லிட்ரலாக வாழ்கிறாங்க நீ மூணு நாள் இரவு பகல் நடக்கிறது அவ்வளோ ஈஸின்னு நினைக்கிறீங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க ஆனால் தேவனை சார்ந்து போகிறதுனால அதனால் என்ன கிடைக்கும் அங்கே சில பலம் கிடைக்கும் கேரக்டர் வரும்போது முறுமுறுப்பெல்லாம் வந்துடும் என்னத்தை இது ஓவர் ஆண்டர் மூணு நாள் நடத்தியிருக்கிறார் இப்போ இயேசுநாதர் பிரசங்கிச்சார் மூணு நாள் இரவும் பகலும் பிரசங்கிச்சிருக்கிறார் சாப்பாடும் கொடுக்கல எழுந்து போயிருப்பான் வந்திருப்பான் ஆனால் வனாந்தரமான இடம் அல்லேலூயா யோசிக்கணும் இதெல்லாம் அவங்களும் தேவனுடைய ராஜ்யத்தை ருசிச்சிருக்கிறாங்க நம்மளும் ருசிக்கிறோம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வாசிக்கிறார் இவர் மூன்று நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கர்த்தர் அவர் உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது பாருங்க இளைப்பாறும் ஸ்தலம் தேடி காட்டும்படி அவர்களுக்கு முன்னே அது போய்கொண்டே இருக்கிறது அவங்களுக்கு ஒரு அறிகுறி மேகஸ்தம்பம் எங்க நிக்கிறதோ அங்க அவங்க தங்கிடுவாங்க எப்ப எழும்புதோ அப்ப எழும்புவாங்க கிளம்பும்போ கிளம்பிடுவாங்க இது அவங்களுடைய பிரயாணத்தில் தேவன் கொடுத்திருந்த ஒரு அடையாளம் அல்லேலூயா அப்போ இவ்வளவு தத்துரூபமா தேவ பிரசன் அவர்களுக்கு நடத்துறது என்கிறத அவங்க புரிஞ்சாங்க ஆனா அது சில நேரம் கஷ்டமா இருந்திருக்கும் அதான் அவரை கூப்பிட்டார்
நீ வந்தரப்பா சீக்கிரமா நாங்க நன்மை வாங்கிட்டு உனக்கும் பங்கு தந்து நாங்களும் சாப்பிட்டு எங்க பங்கை எடுத்துட்டு சீக்கிரமா ரெஸ்ட் எடுத்துறலாம் இங்க அவ்வளவு ஈஸியா கொடுக்கறார் அவரு நடத்துறார் நட நட என் கூட வா தருவேன்னு சொன்னீங்களா தரலாம் தரலாம் வா அல்லேலூயா எவ்வளவு கஷ்டமா இருக்கு ஏக்காட்டி ஏக்காட்டி ஒரு காலம் தரவ மாட்டார் ஆனா ஆண்டவர் முன்ன போறார் பாரு தேவன் எதிர்பார்த்தது தேவனுடைய பிள்ளைகள் தேவனை சார்ந்து தேவனை பற்றி தேவன் என்னை நடத்த வேண்டும் அவரோட போனாதான் எனக்கு இளைப்பாறுதல் அவர் சொல்லுகிறார் தேவனுடைய பெட்டி தேவ ஜனங்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலம் இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படி தேடி காட்டும்படி அவர்கள் தேடி கொடுக்கும்படி தேவனுடைய சமூகம் தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய பிரசன்னர் முன்னே போகிறது உனக்கு முன்ன போகிறவர் உனக்கு முன்னே போகிறவர் உனக்கு இளைப்பாறுதலை தரும்படி போகிறவர் உனக்கு சமாதான வாழ்வை தரும்படி உன்னை நடத்துகிறவர் சுக வாழ்வை தர நடத்துகிறவர் வாழ்க்கையிலே சுகத்தை தேடி சமாதானத்தை தேடி பரிசுத்தத்தை தேடி நாடி செல்லுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அதை தருகிறார் கர்த்தர் அதை தருகிறார் அல்லேலூயா புதிய உடன்படிக்கையில் நாடி ஓடுங்கள் தேடி ஓடுங்கள் சமாதானத்தை அன்பை பொறுமையை சாந்த குணத்தை அடையும்படி நாடுங்கள் அல்லேலூயா எதை விட்டு ஓடி நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நம்ம எது இழுக்குது நம்ம எது பிரச்சனை கொடுக்குது நம்முடைய சுயம் நம்ம இழுக்கும் நம்முடைய மாமிசம் நம்ம இழுக்கும் உலகம் நம்மளை இழுக்கும் பாவம் நம்மளை இழுக்கும் பல சோதனைகள் நம்மை வழிமாறி போக இழுக்கும் பிசாசுக்கு தந்திரம் இழுக்கும் மனுஷன் இழுப்பான் அல்லேலூயா ஆண்ட சொல்லுகிறார் நீயோ நீயோ இவைகளை விட்டோடி விட்டு நீ ஓடு புடிச்சுக்கிட்டே ஓடாத விட்டுக்கிட்டு ஓடு அல்லேலூயா விட வேண்டியத விட்டு ஓடி தள்ள வேண்டியத தள்ளிக்கிட்டு ஓடி அல்லேலூயா எதை விடணும் எல்லாரும் என்ன வேணாலும் செய்யலாம் எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு எங்களுக்கு தான் அதிகாரம் உண்டு எது வேணாலும் செய்யலாம் உங்களுக்கு என்னெல்லாம் செய்யலாமோ அதெல்லாம் எங்களுக்கும் செய்யலாமே நான் இப்படி தான் வாழ வேண்டும் என்று வெளிச்சம் தந்திருக்கிறேன் அதில் வாழ்கிறோம் அல்லேலூயா அப்போ எதை விட்டு எதை விட்டு விட்டு ஓட வேண்டுமோ அதை விட்டு ஓடத்தான் அழைப்பு அல்லேலூயா அதாவது அசுத்தமானதை விட்டு அல்லேலூயா எதை விட்டு பாவமானதை விட்டு அநீதியானதை விட்டு அக்கிரமத்தை விட்டு செத்த கிரியைகளை விட்டு கெட்ட குணங்களை விட்டு கெட்ட எண்ணங்களை விட்டு அதை அறிக்கை செய்து விட்டாதான் அது போகும் அதுக்கு பேரை சொல்றதுக்கு பேர் தான் அறிக்கை பண்ணுதல் அதுக்கு பேரை கெட்ட சிந்தை கெட்ட குணம் கெட்ட பிடிவாதம் கெட்ட கீழ்பிடியாம கெட்ட பெருமை கெட்ட மதி கெட்ட தன்மைகள் இதையெல்லாம் அறிக்கை பண்ணி விட்டுரு விட்டுரு விடு இயேசுவின் நாமத்தில் அவபக்தியை விடு அநீதியை விடு அக்கிரமத்தை விட்டு விடு கீழ்ப்படியாமையின் குணத்தை விடு பிடிவாத குணத்தை விடு மாமிச இச்சையை விடு வாலிபத்துக்குரிய பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி அது லஸ்ட் ஸ்பிரிட் இச்சை என்கிற ஆவி அல்லேலூயா இங்க மொத்தமா சொல்றார் அவர் வாலிபங்கள்கிட்ட தான் இருக்கும்னு கிடையாது எல்லாருக்கிட்டே இருக்கும் 60 வயசானவங்கள்ட்ட கூட அந்த தொல்லைகள் வருது பேய் தொல்லை இச்சை என்கிற அல்லேலூயா அதை நீங்க தான் வெட்டி போட்டுட்டு ஓடணும் அல்லேலூயா விலகி விலகி ஓடு இது ஓட்டக்கலன்னு சொன்னான்ல அல்லேலூயா பிரயாணம் நீ விலகி ஓடிடு எப்படி விலகி ஓடுறது சரி நம்மளும் ஒத்து ஓடுவோம் அதுவும் இருக்கட்டும் அதோட சேர்ந்து ஓடுவோம் இல்ல நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே சுத்த இருதயம் தேவனுடைய ஈவினால் கிருபையினால் தேவ ஆவியினால் பெற்ற தூய்மை அல்லேலூயா சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுடனே நீதியையும் விசுவாசத்தையும் நீதி விசுவாசம் அன்பையும் சமாதானத்தை அடையும்படி நாடு அன்பையும் சமாதானத்தை அடையும்படி நாடு
அங்கே சொன்னோம் இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவபக்தியையும் இங்க முதல்ல சொன்னது என்னது நீதியையும் விசுவாசத்தையும் நீதியையும் விசுவாசத்தையும் இப்போ நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் இதிலே வாசிக்கிறார் நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு அங்க வாசித்தது நீதியையும் தேவபக்தியையும் நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு பொறுமையையும் சாந்த குணத்தையும் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி பொருட்கள் ஹalleluya இதெல்லாம் பெரிய டைமண்ட் விலையேறப்பெற்ற கல்லுகள் விலையேறப்பெற்றது விலைமதிப்பற்ற மதிக்க முடியாத அந்த அளவுக்கு கிரேட்னஸ் இதெல்லாம் பெரிய காரியங்கள் இதெல்லாம் அடைய நார்னா தான் கிடைக்கும் சாந்த குணம் நாடி தான் வாங்க முடியும் ஹalleluya விசுவாசம் நாடி தான் அடைய முடியும் அன்பு நாடுங்கள் அன்பை நாடி தான் வாங்க முடியும் ஹalleluya சும்மா நான் அன்புள்ள ஆள் பாவம் போல பேசினா அன்புள்ள ஆள் பாவம் போல இருக்கிற பூச்சி அன்பு அதுக்கு நகம் எப்ப வெளியே வரும் பக்கத்துல ஒரு நாய் வந்து குலைச்சாதான் தெரியும் ஹalleluya அந்த பூனைகள் நகம் எப்ப வெளியே வரும் அது சும்மா பார்த்துருக்க நகம் பார்க்க முடியுமா பார்க்க மாட்டோம் அதே மாதிரி தான் நமக்கிட்ட அநேக குணங்கள் உள்ளேயே இருக்கும் ஹalleluya அது எப்ப வெளியே வரும் கடிக்க வருகிற நாய் குறைக்க வருகிற நாய் பல்ல காட்டும் போதுதான் நம்ம கிட்ட இருக்கிற குணங்களை வெளியே வர அதனால ஆண்டவர் சொன்னாரு அன்பா இருக்கிற நினைக்காத நம்பாத நம்பாத நீ அடையணும் நாடி அடையணும் ஹalleluya நீ பொறுமையுள்ள ஆளுன்னு நம்பாத உனக்கு சகிப்புத்தன்மை கிடையவே கிடையாது பொறுமை என்பது சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மை இருக்கா இருக்காது அது அடையும்படி நாடிதான் அடையணும் ஹalleluya நம்ம நிறைய சமூகம் இருக்குன்னு நினைப்போம் நம்மகிட்ட நம்ம நல்லவங்க பூனையும் தன கையை பார்த்துட்டு நக்கிட்டா நீங்க பாத்துருக்க ஆனா அது நக்கும்போ அதுக்கு நகம் அதுக்கு நாக்கில் படாது அவங்க அவங்களுடைய குணம் கெட்ட குணம் அவங்க அவங்களுக்கு கேடு உண்டாகாது அது மற்றவங்க வரும்போது தான் வெளியே வரும் ஹalleluya அது மாதிரி நம்ம ஆளுங்க இந்த பூனை நக்கிட்டு இருந்த மாதிரி தன்னுடைய கையை தானே நக்கிட்டு நல்லா இருக்கு நான் நல்ல பிள்ளை நான் நல்ல சாந்தமான பிள்ளை நான் ஒரு அன்பான பிள்ளை கீழ்ப்படுதலான பிள்ளை ரொம்ப உத்தமம் சொல்லிட்டு தனக்கு கையை தானே வாயில் வச்சுட்டு இருக்கிறது ஹalleluya இந்த மாதிரிப்பட்ட குணங்களை நீ கண்டுபிடிக்கணும்னா நாடணும் ஆகையால் தேவனை பின்பற்றி அவர் பிறகே ஓடி அவரை சார்ந்து நாம் அவர் சொன்ன நீதியையும் அவர் சொன்ன விசுவாசத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிலையான வாழ்வையும் நாம் அடையும்படி பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தரை பின்தொடர்ந்து போகணும் ஒரு மனிதனை இளைப்பார பண்ண தேவனால் மட்டும்தான் முடியும் ஹalleluya அதனால தான் புதிய ஏற்பாட்டில் இயேசப்பா வந்து சொன்னாரு ஏ வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறியா உன் வாழ்க்கை நீயே ஓட்டுறியா கஷ்டப்படுறியாப்பா கஷ்டப்படுறியா நீ ஒன்று பண்ணு ஏங்கிட்ட வா நான் உனக்கு என்ன தரேன் உனக்கு நான் இளைப்பாறத தரேன் அப்படின்னா நான் உனக்கு என்ன பண்ண போகிறேன் சுகத்தை தர போகிறேன் உங்களை சுகத்தில் நடத்த அவர் முன்னே போகிறவர் நீ பின்னால் போனால் உனக்கு சுகம் உண்டு அவர் உன்னை சமாதானத்தில் நடத்த முன்னே போகிறவர் நீ அவர் பின்னால் போனால் உனக்கு சமாதானம் உண்டு அவருடைய பரிசுத்த வாழ்விலே நடத்த முன்னே போகிறவர் உனக்கு பரிசுத்தம் நிச்சயமாய் உண்டு உன்னை ஆசீர்வாதத்திலே நடத்த அற்புதத்திலே நடத்த உன்னை விடுதலையிலே நடத்த முன்னே போகிறவர் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்காக முன்னே போகிறவர் உனக்கு இளைப்பாறுதல் உண்டு உனக்கு ஆரோக்கியம் உண்டு உனக்கு சமாதானம் உண்டு மகிமைப்படுத்து ஓபடி வாழ்விலும் தேவாதி தேவன் தேவனை சார்ந்து கொள்ளுகிற தேவனை பற்றி கொள்ளுகிற தேவனை பின்பற்றுகிற அனைவருடைய வாழ்விலும் ஆசீர்வாத வாழ்வை தருகிறவர் ஆசீர்வாதத்தை அடைய பண்ணுகிறவர் உனக்கு ஆசீர்வாத நன்மை உண்டு நீ சோதனையில ஜெயம் அடைவாய் சோதனையில ஜெயம் அடைவாய் பாதையிலே உன்னை கைவிடாதவர் பாதையிலே கைவிடாதவர் உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியை போல் உனக்காக முன்னே போகிறவர் முன்னே போகிறவர் முன்னே போகிறவர் உன் சத்துருவை பட்சிக்கிற அக்கினியை போல் அழித்து போடுகிறவர் கோபடி வாழ்வில் கத்தரளிக்கிற கிருபை சம்பூர்ணமாய் பலிக்கிறது ஒவ்வொருவரின் கத்தராசி சரீர சுகம் நிலைத்திருப்பதால் நிறைய கூட இருந்து கண்மணியை போல் காத்து கண்ணாயிருந்து நடத்தி நம்முடைய ஜனங்களுடைய வாழ்வின் சுகத்தை தேடுகிறவர் சமாதானத்தை தேடுகிறவர் பிழைப்பால் தேடுகிறார் ஒவ்வொரு
அப்படியே மக்கே துதி கனமகிமை இயேசுவின் நாமத்தில் பிதா. நமது ஜெபம் டிவியில் உங்கள் விடுதலையின் நேரம். நீ தனியா போக முடியாது, உன் பலத்தினால நீ வாழ முடியாது. ஏன்னா பிரயாணத்துல நிறைய எதிர்ப்புண்டு, முள்ளுகள் உண்டு, முள்ளுள்ள இடங்களில் சுமந்துகிட்டு போனாரு. எப்போ கூட வந்தா மட்டும்தான். உங்கள் விடுதலையின் நேரம் அப்போஸ்தலர் சாது சோபிதராஜ் அவர்களின் வல்லமையான விடுதலை செய்தி. ஒன்லி ஆன் ஜெபம் டிவி.